நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் நெருங்கி வா. இம்மானிடர்களை கிராமத்திற்கு அழைத்து வர ஏன் தாமதம்? எனக்கு ஒன்றும் நேரவில்லை. நான் அவர்களை அங்கு அழைத்து வருவேன். ஏதேனும் தவறு இழைத்து என் கோபத்தை தூண்டாதே. நீ அறியாத பணி அல்லவே இது. வனத்துள் பிரவேசித்த அந்த அறுவரையும் அழைத்து வருவதற்கு ஏன் தாமதிக்கின்றாய்? இதற்கு முன்னால் இது போன்ற பணியை செய்ய நீ தாமதித்ததில்லை. இவர்கள் பெரும் புத்திசாலிகள். அவர் அறிவுரையை ஏற்க மறுக்கின்றனர். மறுக்கின்றனரா? இல்லை, அவர்களை அங்கு அழைத்து வர நீ மறுக்கின்றாயா? வந்திருக்கும் மானிடரில் எவருடனாவது நீ காதல் வயப்பட்டாயா? நீ ஒருவேளை மனிதனோடு காதல் கொண்டால் அரக்கர் குலத்தின் இறைவன் பெரும் கோபம் கொள்வான். அவர் கோபத்தை தணிக்க உன்னை நான் என் இருகரம் கொண்டு பலியிடுவேன். இடும்பி, உன்னையும் கொள்வேன். வந்துள்ள அறுவரின் ஊனையும் தின்பேன். இதை நினைவில் கொள். வனத்தில் சிக்கியுள்ள அவர்களை உனது மாயத்தை பிரயோகித்து கிராமத்திற்கு அழைத்து வா. செல். என்ன நேர்ந்தது? விவரம் அறிந்தாயா? ராட்சசர்களின் அரசன் இடிம்பனின் முகம் கண்டு இறைவன் பெரும் கோபம் கொள்வான். அவர் கோபத்தை தணிக்க உன்னை நான் என் இருகரம் கொண்டு பலியிடுவேன். இடும்பி, உன்னையும் கொள்வேன். வந்துள்ள அறுவரின் ஊனையும் தின்பேன். வனத்தில் சிக்கியுள்ள அவர்களை உனது மாயத்தை பிரயோகித்து கிராமத்திற்கு அழைத்து வா. செல்.
எங்கிருந்தோ உணவு சமைக்கும் மனம் வீசுகிறது. அருகில் கிராமம் ஏதேனும் நிச்சயம் இருக்கும். அதோ அந்த இடம் பிரகாசமாக உள்ளது. அனைவரும் அங்கு செல்வோம், வாருங்கள். அண்ணன் கூறுவது சரியே, இவ்வழியிலேயே செல்வோம். புறப்படலாம். வனத்தில் சிக்கியுள்ள அவர்களை உனது மாயத்தை பிரயோகித்து கிராமத்திற்கு அழைத்து வா. சற்று நில்லுங்கள். இவ்வழியே செல்ல வேண்டாம். இது அரக்கர்களின் கிராமம். நாம் இவ்விடம் விட்டு விலகிவிடலாம். வாருங்கள். இவ்வழியே செல்ல வேண்டாம். இது அரக்கர்களின் கிராமம். நாம் இவ்விடம் விட்டு விலகிவிடலாம். வாருங்கள். சிரமப்பட்டு எங்களை இவ்விடம் அழைத்து வந்தாய். இப்போது ஏன் விலக வேண்டும் என்கிறாய்? சிரமப்பட்டு அழைத்து வந்தாளா? இதன் அர்த்தம் என்ன? இவள் ராட்சசி ஆவாள். ராட்சசியா? நீ ஒரு ராட்சசியா? உணவு உண்ணுவதில் தம்மோடு இவள் போட்டி போட்டிருக்கிறாள் என்றால் இவள் மனுஷியாக இருக்க இயலாது. நீ ஒரு ராட்சசியா? நான் ராட்சசர்களின் அரசன் இடிம்பனின் சகோதரி. என் பெயர் எடிம்பி.
என் சகோதரன் தம் அனைவரையும் கவர்ந்தவர ஆணையிட்டான். அனைவரும் உன் மீது நம்பிக்கை கொண்டோ, ஆனால் அந்நம்பிக்கையை நீ உடைத்திருந்தாய். தமக்கு இப்போதுதான் புரிந்திருக்கிறது அண்ணா. யுதிஷ்டிரன் அண்ணாவும் நானும் இதை முன்பே அறிந்தோம். அனைவரும் இங்கிருந்து சென்று விடுங்கள். தம் உயிருக்கு இங்கு அபாயம் இருக்கிறது. தப்பிச் செல்லும் வழியை தமக்கு நான் காண்பிக்கிறேன். வாருங்கள். நிறுத்து! இனி நீ கூறும் வார்த்தைகளை நம்புவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. தயவு செய்து என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ராட்சசர் தலைவனான இடிம்பன் பெரும் பலவான். தம் அனைவரையும் அவன் கொன்று குவிப்பான். நான் எதையும் கேட்கப் போவதில்லை. அண்ணா, தம் ஆணைக்காக காத்திருக்கிறேன். தாமாவது நான் கூறுவதை கேளுங்கள். ராட்சசர் அரசனை யார் கொள்கிறார்களோ அவர்கள் அரசன் ஆவார்கள். இது எமது குல வழக்கமாகும். ஆகையால் பலர் இடிம்பனை கொல்வதற்கு முயற்சித்தனர். ஆனால் கொல்ல வந்தவர்கள் மண்ணுக்கே இரையாயினர். தயவு செய்து என்னோடு வாருங்கள். வனம் விட்டு நீங்கும் பாதையை நான் காண்பிக்கிறேன். அப்படியென்றால் அவன் முனை தண்டிப்பானே? என்னை பற்றிய கவலை வேண்டாம். அதை நான் சகித்துக் கொள்கிறேன். விரைந்து என்னோடு புறப்படுங்கள். தாம் கவலை கொள்ள தேவையில்லை. வனத்தில் நுழைந்ததா, மனிதர் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இதை மாற்றுவோம். தம் ஆணை என்ன தாயே? என் புதல்வரின் வலிமையின் மீது நான் சந்தேகம் கொள்ளலாகாது அர்ஜுனா. மேலும் அரச குமாரர்களுக்கு ஒரு கடமை உள்ளது. சாமானிய பிரஜைகளுக்கும் நல்வாழ்வு நல்குவது. வாருங்கள் பீமன் அண்ணா. என் வார்த்தையை மீறி தாம் புறப்பட்டால் நிச்சயம் பலியாகி போவீர்கள். இக்கன்னிகையை என் நகரை விட்டு வெளியேறும்படி நான் உத்தரவிடுகிறேன்.
ராஜகுமாரி திரௌபதி. நலமோடு வாழ்வாய் மகளே. இன்றவன் செய்த பெரும் தவறை மன்னித்தருள்வாயா மகளே. வேம்பின் பழம் இனித்தாலும் அதன் இலை கசக்கும் தந்தையே. ஆனால் இலையில்தான் குணங்கள் அதிகம் உள்ளது. தந்தையான தாம் வாழ்வில் எண்ணற்ற சங்கடங்களை சந்தித்து என்னை ஈன்றிருப்பீர்கள். ஆகையால் தம் மீது கோபம் கொள்ளும் அதிகாரம் எனக்கென்றும் கிடையாது. நீ உண்மையில் எனது பாக்கியமாவாய். நீ வாழ்வில் வேதனை அனுபவிக்க வேண்டும் என்று வேண்டிய நான் ஒரு மூடன். வாழ்வில் தோன்றும் வேதனைகளையெல்லாம் வென்றால்தான் ஒருவனால் சாதனை படைக்க இயலும் என்று தாம் தான் கூறினீர்கள். அதை மறந்துவிட்டீர்களா? திரௌபதியின் வாழ்வு என்றென்றும் காக்கப்பட வேண்டும். அதற்கு நல்வழி எவ்வழி என எப்போதாவது தாம் சிந்தித்ததுண்டா மகாராஜா துருபதரே? இயன்ற விரைவில் தம் மகள் திரௌபதியின் சுயம்வரத்திற்கு ஆவண செய்யுங்கள். அரச குலத்தை சேர்ந்த உத்தமமான ராஜ குடும்பங்களுக்கு அழைப்பனுப்புங்கள் என்று திரௌபதியின் விவாகம் நிகழ்கிறதோ அந்நாளிலிருந்து இந்த அகிலத்தில் முற்றிலும் புதியதோர் யுகம் துவங்கும். கூறுவது சரியாகும் வாசுதேவா. ரத்தினங்களை இறைவன் பலமான கற்களுக்கிடையே வைத்தான். அந்த கற்களையே அதற்கு கவசமாக்கினான். முத்திற்கு சிப்பியை கவசமாக்கினான். ஒவ்வொரு விலை மதிப்பற்ற பொருளுக்கும் இறைவன் கவசமளித்துள்ளான். அதுபோல் என் மகளை பேணி காப்பவனை தேடி அறிவேன். இவளுக்கு கவசமாக்குவேன். அவன் ஒரு சிறந்த மாவீரனாக விளங்க வேண்டும். அதே போன்ற ஒரு மாவீரனை நான் கண்டுவிட்டேன் வாசுதேவா. நெற்றியில் தர்மத்தின் திலகமிட்டவன், சரம் கொண்டு எதையும் சாதிப்பவன்,
தோல்வியுற்ற எதிரியை அவமதிக்காதவன். உன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறாயா துருவதா? நீ அவனை பற்றிதானே கூறுகிறாய்? ஆம் துரோணா, அவனேதான் உனது சிஷ்யன் அர்ஜுனன்.